நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். புறநானூறு அடுத்த பாடல் பருத்தி பெண்டின் சிறுத்தி. இந்த பாடலை பாடியவர் தங்காள் பொற்கொள்ளன் வெண்ணாகநாத். தங்காள் என்பது விருதுநகருக்கு அருகில் உள்ள ஒரு ஊர். இந்த ஊர் ராஜராச பாண்டி நாட்டு மதுராந்தங்க வளநாட்டு கருநீலக்குடி நாட்டு திருத்தங்காள் என்று கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அவ்வை சு துரைசாமி பிள்ளை தன்னுடைய நூலில் கூறுகிறார். இப்புலவரின் பெயர் தங்காள் பொற்கொள்ளன் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அகநூல்களில் இவர் பெயர் பொற்கொள்ளன் வெண்ணாகநாத் என்று காணப்படுவதால் இவரது இயற்பெயர் வெண்ணாகநாத் என்பதாக இருக்கலாம் என்றும் அவ்வை சு துரைசாமி பிள்ளை தன்னுடைய நூலில் குறிப்பிடுகிறார். இவர் புறநானூற்றில் ஒரு பாடலும் அகநானூற்றில் மூன்று பாடல்களும் நற்றிணையில் ஒரு பாடலும் குறுந்தொகையில் ஒரு பாடலும் இயற்றியதாக கருதப்படுகிறது. இந்த பாடல் இடம்பெற்றுள்ள திணை வாகை வாகை பூவை தலையில் சூடி பகைவரை வென்று ஆரவாரித்தல். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள துறை வல்லான் முல்லை. வல்லான் முல்லைனா ஒரு வீரனினுடைய வீட்டையும் ஊரையும் இயல்பினையும் சொல்லி அவனுடைய புகழ்மிக்க ஆண்மைத்தன்மையை பாராட்டும் துறைதான் வல்லான் முல்லை. பாடல் என்னென்னா, ஊர் முதுவேலி பார்நடை பெருகின் இருப்பகை வெறிய நாகு இளம் பேடை உயிர் நடுக்குற்று புலா விட்ட இரற்ற சிறையும் செற்றையும் புடையுணல் எழுந்த பருத்தி பெண்டின் சிறுதி விளக்கத்து கவிர்பூ நெற்றிச் சேவலின் தனியும் அருமிலை இருக்கையதுவே மனைவியும் வேட்டச்சிறார் சேற்புளம் படராது படமடை கொண்ட குறுந்தால் உடும்பின் விழுக்கு நினம் பெய்த தயிர்கண் மிதவை யானர் நல்லவை பாணருடு ஓராங்கு வருவிருந்து அயரும் விரும்பினல் கிழவனும் அருஞ்சமம் ததைய தாக்கி பெருஞ்சமத்து அண்ணல் யானை அணிந்த பொன்செய் ஓடை பெரும்பரி சிலனி. பாடலின் விளக்கம் என்னென்னா, இரவு நேரத்தில் வெறுக்குக்கு வெறுக்குக்குனா காட்டுப்பூனைக்கு காட்டுப்பூனைக்கு அஞ்சிய இளம் பேடை ஒன்று உயிர் நடுங்க அந்த பூனை மேல் இருக்கிற பயத்தில் தொண்டை வரல கூவுது. அந்த வேளையில் பருத்தி நூற்கும் பெண்ணொருத்தி பஞ்சில் கலந்திருக்கும் சிறையும் செற்றையும் புடைப்பதற்காக சிறு அகல் விளக்குனா ஏற்றி வைக்கிறாங்க. அந்த அகல் விளக்கு தந்த ஒளியில் தன் அருகே தூங்கும் தன்னுடைய சேவலை கண்டு அந்த இளம் பேடை வந்து தன்னுடைய அச்சத்தை வந்து போக்கிக் கொள்ளுது. அத்தகைய வீட்டில் இருக்கின்ற இள்ள தலைவி அந்த ஊரில் வசிக்கின்ற வேட்டுவ சிறுவர்கள் நெடுந்தொலைவு செல்லாமல் அருகிலேயே மடுக்கரையிலேயே பிடித்து கொண்டு வந்த உடும்பின் இறைச்சியை வந்து சமைத்து தயிரோடு கூழையும் பிற நல்ல உணவுப் பொருட்களையும் சமைத்து தயாராக வச்சுருக்காங்க. அப்படி சமைத்த உணவை தான் மட்டும் உண்ணாது தன்னுடைய வீட்டிற்கு வருகின்ற பாணரோடு கலந்து உண்ண வேண்டும், அவர்களுக்கும் உணவளித்து அவர்களோடு உண்ண வேண்டும் என்கின்ற விருப்பம் கொண்டிருக்கின்ற ஒரு இல்லத்து தலைவி. அந்த தலைவி அவளுடைய கணவன் எப்படிப்பட்டவன், இப்போ இதுவரைக்கும் நம்ம அந்த இல்லத்தினுடைய தலைவியினுடைய சிறப்பை பற்றி பார்த்தோம். அந்த தலைவியினுடைய கணவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அரிய போரில் பகைவர் அழியுமாறு அவர்களை தாக்கி அந்த பெரும் போரிலே அந்த பகைவேந்தர்களின் கொள் யானைகள் அணிந்து வந்த பொற்பட்டங்களை பறித்து வந்து அவற்றை என்ன செய்வார் அப்படின்னா, தன் வீட்டிற்கு வருகின்ற பரிசிலருக்கு வழங்கி மகிழும் வீரமும் ஈகையும் ஒருங்கி அமைந்த தலைவன் தான் அந்த தலைவியினுடைய கணவன். அதனால் பாணனி நீ அந்த வீட்டிற்கு செல்வாயாக, அந்த தலைவியும் தலைவனும் வசிக்கக்கூடிய இல்லத்திற்கு சென்று உனக்கு வேண்டியவற்றை அவர்களிடம் கேட்டு பெற்றுக்கொள்வாயாக என்று பாணனிடம் சொல்வதாக இந்த பாடலை வந்து புலவர் அமைத்திருக்கிறார். ஆக இந்த செய்யுள் மரக்குடி மகளிரது கொடை பண்பையும் அவர் தலைவர்களது மரப்பண்பையும் வியந்து போற்றுகிறது. நன்றி. வாழ்வு வளமுடன்.